ஓம் தத்புருட்ராஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் ஆஸ்ட்ரோ திரிசிக்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ தெரிய சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அத்தனை கேள்விகளுக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு நேரம் இல்லாத காரணத்தினால அளவுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு மகிழ்ச்சியான உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியான பதில்களை கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் நீங்கள் நிறைய கேள்வியை வந்து கேட்டிருந்து அதுக்கு பதில் கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட உங்களுடைய கேள்வி இந்த பகுதியில் இடம்பெறாமல் இருந்தால் அதுக்காக நீங்கள் கோவிச்சுக்க வேண்டாம் எப்பவும் போல எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வகையில் அதாவது இன்றைக்கி நம்ம எடுக்கிற கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு நாலஞ்சு சகோதரி கேட்டு எழுதியிருக்காங்க அதாவது தீர்க்க சுமங்களையாக இருக்கிறதுக்கு ஏதாவது யோகம் வேணுமா தீர்க்க சுமங்கலையாக வாழ்வதற்கு என்ன வழி அதற்கு ஏதாவது வழிபாடு அல்லது பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கீங்க இதில் வந்து இந்த கேள்வி கேட்ட சகோதரிகளில் வந்து ஒரு ரெண்டு பேர் இன்னும் திருமணமே ஆகலை அதாவது ஒருவருக்கொருவர் விரும்பக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே தீர்க்க சுமங்கலையாக இருக்கணும் நான்கு விஷயத்தை கேட்டிருக்கீங்க இன்னொருவர் வந்து திருமணம் பண்ணுவதற்காக ஜாதகம் பார்க்கும் பொழுது என்னுடைய கணவருக்கு வந்து கண்டம்னு சொல்லியிருக்காங்க அதாவது திருமணம் பண்ணுனா இந்த பையனை நீ திருமணம் பண்ணுனா அந்த பையனுக்கு உயிர் பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படி உயிர் பாதிப்பு இருக்குமா சார் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த உயிர் பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு ஒரு வழி இல்லையா அப்போ உண்மையான அன்பு உண்மையான பாசத்திற்கு இந்த உலகத்தில் வந்து நன்மை இருக்காதா இந்த கேள்விக்கு நீங்கள் தான் சரியான பதில் சொல்ல முடியும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய அந்த விஷயத்தை வந்து அப்பட்டமாக கேள்வி கேட்டதுனால இந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவருக்கு நோய் வந்ததுக்கப்புறம் அவர் உயிர் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுக்காமல் திருமணம் ஆவதற்கு முன்னாடியே தனக்கு கணவனாக வருவதற்கு முன்னாடி காதலனாக இருக்கக்கூடிய அந்த நபர் கணவன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னுடைய மன்னவன் வந்து கடைசி வரைக்கும் தீர்க்காயில் இருக்கோன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த இளம் வயசுலேயே இந்த எண்ணம் இருக்க உங்களை வந்து கண்டிப்பாக நான் பாராட்டுறேன் காலம் களிகாலமாகவே இருந்தாலும் கஷ்டகாலமாகவே இருந்தால் கூட கணவன் மீது வைக்கக்கூடிய அன்பு மாறுவதில்லை ஒரு சில பெண்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் கண்ணும் கருத்துமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய அன்புக்கு என்னுடைய மரியாதையான நன்றியை மண்டியிட்டு சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க நான் சந்திக்கக்கூடிய பல பேர்கிட்ட இந்த விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி உள்ள அத்தனை பாக்கியவதிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வந்து நிகழ்ச்சியோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இனி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக தீர்க்க சுமங்கலி யோகம் யாருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜாதக பார்க்கும் பொழுது வாழ்வியல் ரீதியாக அடுத்து சொல்றேன் ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது முழுக்க முழுக்க குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு சுப கிரகம் இருந்ததுனாலோ அல்லது அந்த சுப கிரகம் ஆட்சி பெற்று இருந்தது அப்படின்னாலோ அல்லது அந்த சுப கிரகத்தோடு பாப கிரகம் சேராமல் இந்த இரண்டாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் மட்டுமல்ல மூன்று கிரகம் இருக்கலாம் நான்கு கிரகம் இருக்கலாம் ஆனால் அந்த கிரகங்கள் முழுவதுமே சுப கிரகமா இருக்கணும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானத்தில் வந்து கூட்டு கிரகங்கள் இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அந்த கூட்டு கிரகங்கள் முழுவதுமே கிரகங்களாக இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சந்திர பகவான் இருக்கும் பொழுதோ அல்லது வந்து புதன் பகவான் இருக்கும் பொழுதோ அதில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது அல்லது ராகு பகவான் இருக்கிறது அல்லது கேது பகவான் இருக்கிறது அல்லது சனி பகவான் இருக்கிறது அல்லது செவ்வாய் பகவான் இருக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் முழுக்க முழுக்க சுப கிரகங்களே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா முழுக்க முழுக்க பாப கிரகங்கள் இருந்தாலும் தப்பு கிடையாது அந்த பாப கிரகங்கள் இருக்கும் பொழுது அதற்கான வழிபாடு வைக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக எவ்வளவுதான் பாப கிரகங்கள் இருந்தாலும் தீபம் ஏற்றி தூபம் போட்டு வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த பாபங்கள் நம்மை பீடிக்கிறது விஷயத்தை இந்த நேரத்தில் ஆன்மீகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த புஷ்பம் தீபம் போடுவது தூபம் போடுவது அடுத்தவங்க போடுறது கணக்கு உங்களுக்கு நீங்களே தீபம் ஏற்றுவது தூபம் போடக்கூடிய வழக்கத்தை வச்சு நீங்கள் பிரார்த்தனை வைங்க அந்த பிரார்த்தனைக்கு மட்டும்தான் இந்த அகிலத்திலேயே முதன்மையான ஒரு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஒன்று முழுக்க முழுக்க சுபகிரகங்கள் இருந்துகிட்டு ரெண்டு மூணு கிரகம் இருக்கலாம் அல்லது பாப கரங்கள் வந்துட்டு இருக்கணும் அது பாவக முழுக்க முழுக்க பாவகரமாக இருக்கலாம் ஆனால் இரண்டு பாப கிரகம் இரண்டு கிரகம் அந்த மாதிரி சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்று அல்லது இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வந்து எந்த கிரகமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறக்கா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த இரண்டாம் இடத்துல அதிபதி இருக்கும் இல்லையா இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மேஷ லக்கணம்னு எடுத்துக்கோங்க மேஷ லக்கணமாக இருந்து இரண்டாம் இடம் வந்து ரிஷபராசியாக இருக்கிறதுனால அந்த ரிஷபராசியில் எந்த கிரகமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ரிஷபராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுள் இருந்துகிட்ருக்கும் அந்த தீர்க்க ஆயுளில் உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தால் கூட அந்த கணவருக்கு தகுந்த வழிபாடுகளை வந்து அந்த ஜாதகத்தில் எந்த ராசி வருதோ எந்த ராசி இந்த குடும்பஸ்தானமாக வருதோ அந்த ராசி கொண்ட அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும்ங்கிறது ஒன்று அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது எந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் முழுக்க முழுக்க ஏழாம் இடம் பார்க்குறோம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் பண்ணுவதற்காக ஆனால் திருமணம் பண்ணிய அந்த மன்னவன் அதாவது உங்களுடைய கணவர் வந்து தீர்க்க ஆயுளாக இருக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்குது ஆண்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆயுள் ஸ்தானமாகவும் புதைகள் ஸ்தானமாகவும் சிறைவாசம் செல்லக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைக்கு அல்லது நம்ம செய்யாத தவறுக்கு தண்டனை அணிவிக்கக்கூடிய சிறைவாசம் ராஜ தண்டனை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது அந்த மாதிரியான ஒரு அவயோகம் அமைஞ்சிருது இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இது ஆண்களுக்கு பெண்களை பொறுத்தளவுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்தானம் தனக்கு வரக்கூடிய கணவருக்கு எந்த வகையான ஆயுள் தீர்க்கம் இருக்குதுங்கிற விஷயத்தை கணவருடைய ஜாதகம் இல்லாமலேயே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு உறுதியாக சொல்லக்கூடிய தகுதி இந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படி அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த எட்டாம் இடம் சுத்தமாக இருந்தது அல்லது சுபகிரகத்துடைய ஆதிக்கம் இருந்து அல்லது சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டு அல்லது எட்டாம் இடத்து அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக தீர்க்க சுபங்கள் யோகம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு அப்படின்னா இந்த எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் இதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் இதே மாதிரி அஞ்சாம் இடம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் இந்த இடங்களில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்து எத்தனையை சொன்னாலும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இடங்களில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே நல்ல கிரகம் இருந்தது அப்படின்னா கணவருக்கு ஆயில் தீர்க்கும் ஒரு கால் கெட்ட கிரகம் இருந்தது அப்படின்னா அல்லது பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா கணவருக்கு ஆயில் பாதிப்பு வருமா அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அதாவது கணவருடைய ஆயில் காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு மனுஷாலாக இருந்த அவர் வந்து ஆகும் பொழுதே அவருடைய மரணம் அப்படிங்கிற தருணம் பொழுது இடையில வரக்கூடிய இந்த மனைவிங்கிற பந்தம் கணவருடைய ஆயிலை காப்பாற்ற முடியுமான்னா நிச்சயமாக காப்பாற்ற முடியும் அதுக்காகத்தான் மனைவியுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாங்கிலேய சரணம் அமைச்சிருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது எங்காவது ஜாதகம் பார்க்க போய் யாராவது பயமுறுத்தி விட்டாங்கன்னு வைங்களேன் அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணுன்னு யாராவது பயமுர்த்தி விட்டாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா தன்னுடைய கணவருக்கு ஆயில் கண்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா கண்டிப்பாக எந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போனாலும் அந்த அம்மன் கோயிலில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் அங்கே கொடுக்கக்கூடிய சந்தனம் குங்குமத்தை உங்களுடைய உங்களுடைய மோதிர வரலால் தொட்டு இந்த திருமாங்கிலேயத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பா இருக்கும் திரும்பவும் சொல்றேன் எந்த ஒரு அம்மன் சன்னதியாக இருந்தாலும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் போய் அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் அதாவது சந்தனம் குங்குமத்தை மோதிர விரலால வாங்கும்போது இரு இரண்டு கரம் கூப்பி வாங்கிக்கோங்க ஆனால் அந்த சந்தனத்தை குங்குமத்தை தொடும்பொழுது மோதிர விரலால தொட்டு உங்களுடைய திருமாங்கிலத்துக்கு வச்சுக்கோங்க அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல காலை நேரமாக இருந்தாலும் சரி மதியமாக இருந்தாலும் சரி மாலை நேரமாக இருந்தாலும் சரி யமகண்டமாக இருந்தாலும் சரி ராகு காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய மோதிர விரலால சந்தனம் குங்குமத்தை தொட்டு திரு மங்களியத்துக்கு வச்சுக்கணும் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு சந்தன குங்குமத்தை வாங்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு திசையில் நின்று தான் வைப்போம் அதாவது மறைமுகமாக மாங்கல்யத்தை எடுத்து நம்ம சந்தன குங்குமம் வைக்கிறோம் அப்படி நீங்கள் திரும்பி நிற்கக்கூடிய திசை வந்து தெற்கு பார்த்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உறுதியாக அதாவது எந்த சன்னதியாக இருந்தாலும் அங்கே கொடுக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை மோதிர வரலாறு தொட்டு மறைமுகமாக நின்று உங்களுடைய திருமாங்கலியத்துக்கு பொட்டு வச்சுக்கோங்க அப்படி வைக்கும் பொழுது நீங்கள் பார்த்து நிற்கக்கூடிய திசை தெய்வ சன்னதியாகவே இருந்தால் கூட தெற்கு முகம் நோக்கி நின்று மாங்கல்யத்துக்கு திருமாங்கல்யத்துக்கு சந்தன குங்குமம் வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி தொடர்ந்து சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமாங்கல்யத்தை மதிசிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது அந்த கன நேர தெய்வத்தினுடைய அனுகிரக ஆசீர்வாதத்தால் முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய முக்கியமான ஆசைகளால் உங்களுடைய கணவருக்கு தீர்க்க ஆயில் கிடைக்கக்கூடிய திவ்யமான ஒரு அனுகிரகம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயமாகவே உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்